வணக்கம், வாங்க நாலொரு மூலிகையில் இன்றைக்கி வந்து அருமருந்தான ஒரு மூலிகை பார்க்க போகிறோம். நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம், அது எப்படி உணவே மருந்துன்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து மலச்சிக்கல், நமக்கு தோல் வியாதிகள் நிறைய வருது, நிறைய தொந்தரவு. மலச்சிக்கல் மட்டுமல்லைங்க, நம்ம சுவாச குழாயில் எந்த தொந்தரவு இருந்தாலும் ரிலீவ் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு வந்து 90 மேலே இருக்கணும், 90 கீழே குறையக்கூடாது. கீழே குறைய குறைய 40-50 வந்துட்டா நம்ம வந்து மனிதன் உயிர் வாழ முடியாது அப்படின்றது மருத்துவருடைய ஆலோசனைங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து 70 நமக்கு 90 வரலுக்கு ஆக்சிஜன் சுவாசிக்கிறது, அதோடைய அளவு சரியா இருக்கணுங்க. இப்ப மூச்சுத்திணறல் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 3 அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 90 மேல வந்துருங்க, அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்க்கறதுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம். இதுக்கு என்ன ரெமெடி எடுத்துக்கிட்டா நம்ம ஆக்சிஜன் லெவல் 90 இருக்கிறோம், நிரந்தர நமக்கு 90 இருக்கும், மூச்சு திணறல் வராது அப்படின்றதுக்கு நாம வந்து கொத்தவரங்காயை நாம பயன்படுத்த போறோம். கொத்தவரங்காயை நாம எப்படி படுத்தினா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். கொத்தவரங்காய் 1% பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்ப ஜூஸ் போட்டு குடிக்கிறது பார்த்தீங்கன்னா லேட் ஆகும்ன்றது ஒரு இதுங்க. அதே மாதிரி இதை டைரக்டா மென்னு சாப்பிட்டா உடனடியாக சரியாகுன்றது என்னுடைய தாட்டுங்க. இப்ப இதை வந்து எப்படி எப்படிலாம் செய்யலான்றத தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு என்னென்னலாம் நம்ம சேர்த்த போறோம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து தேவைப்படுதுங்க, நமக்கு வந்து இஞ்சி தேவைப்படுதுங்க, கொத்தவரங்காய் தேவைப்படுதுங்க. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு அப்படியே வந்து நைஸா இருங்க. இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா பிடிக்குங்க. வந்து இதை வந்து நாம வந்து வணக்கி சாப்பிடுவோங்க. அதே மாதிரி இதை நல்லா வணக்கி தயிரில் போட்டு சாப்பிட்டோம்னா, தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்டோம்னா கொத்தவரங்காய் நல்லா இருக்கும். சொல்லுவாங்க கொத்தவரங்காய் நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் அப்படிம்பாங்க. நம்ம உடலை வந்து அருமையாக வச்சிருக்குங்க, ரத்த ஓட்டங்களும் அருமையா இருங்க, ரத்தத்தில் இருக்கிற கிருமிலாம் சாவுங்க. கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. கொத்தவரங்காயை பொறுத்தளவுக்கு என்ன நிறைய சேர்த்தனீங்கன்னா தாங்க உங்க கேஸ் ட்ரபிள். இதை வந்து நீங்க வேவிச்சு கீழே ஊற்றிட்டு சாப்பிடக்கூடாதுங்க, இதில் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வணக்கி தேங்காய் துருவல் போட்டு வேற எதுனா உங்களுக்கு எப்படி காய் பொரியல் பண்றீங்களோ அது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதோடைய சுவை மாதிரி எந்த காயுமே வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அறவே வராது. அதே மாதிரி நாள்பட்ட சளியில கிளியர் ஆகும். இது எப்படி பயன்படுத்தினா கிளியர் ஆகுன்றது வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லிங்க, பச்சை கொத்துமல்லி தலைங்க. இப்ப நம்ம இந்த தலையை வந்து யூஸ் பண்ண போறோங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த தட்டில் வந்து என்னென்ன பயன்படுத்த போறோம் அப்படின்றதாங்க இருக்குங்க. இஞ்சி, கொத்தவரங்காய், மல்லித்தலைங்க, இந்த மூணை வச்சு நம்ம எப்படி மலச்சிக்கலை கிளியர் பண்ண போறோம். ஒரு பேதிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பேதிக்கு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடலை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு இந்த 3-4 தாட் இருக்குங்க. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாங்க. இது தாங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாம் இவ்வளோ தாங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. மல்லித்தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 2 மல்லித்தலை 2. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து லேசாக கட் பண்ணிடலாங்க. இதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடலாங்க. மார்க்கெட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் இதை விட கொஞ்சம் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கலாங்க, தப்பு கிடையாது. நான் ஒரு கொஞ்சம் 3 டம்ளருக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படியே இருட்டுங்க. நம்ம வந்து இந்த ஜாரில் வந்து அரைக்கிற ஜாரில் போடுறேங்க. அடுத்தது என்னன்றதை 2வது சந்திக்கலாங்க. இப்போ மல்லித்தலையை போட்டாச்சுங்க. அடுத்து இஞ்சி பார்த்தீங்கன்னா 2 இஞ்சி வந்து 2 கட் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா ஏற்கனவே கழுவிட்டுங்க, இருந்தாலும் ஒரு டைம் வந்து அந்த 2 உள்ளார போட்டுருவோம். இப்போ கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா இதனுடைய காம்பை மட்டும் கிளியிருங்க. ஏன்னா அது வந்து முறையாக வந்து எப்பயுமே செய்வாங்க, அது எதுக்கு செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த காம்பு 2 வெட்டின இடத்துலையும் இதோடைய வாழும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 3 கொத்தவரங்காய் இருந்தால் போதுங்க. ஒருத்தருக்கு பெரிய கொத்தவரங்காயாக இருந்தால் 3 இருந்தால் போதுங்க. சின்னதாக இருந்தால் 4 கொத்தவரங்காய் இருந்தால் போதும். இது தாங்க நமக்கு வந்து மெடிசனுங்க, சரிங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் 3 போடுறேங்க. ஏன் 3 போடுறேங்க அப்படின்னா, எனக்கு ஒன்று, என்னுடைய மனைவிக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, 3 இன்றைக்கி வந்து அவங்களுடைய உடலை வந்து சுத்தம் பண்ணணுங்க. இப்போ நான் சாப்பிடும் போது அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும், முடியாதுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் உங்களை சாப்பிட சொல்கிறேன்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் எல்லாமே பிரிச்சுக்கிட்டேன், 3 அதை வந்து இன்னும் ஒன்று சேர்த்திக்கிறோம் போடலாம், தப்பு கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்குவோம். இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி சின்ன சின்ன இன்றைக்கி ஒரு சின்ன பேப்பரில் இருக்கிற கட் பண்ணி போட்டுக்கிறோம், நீங்கள் உள்ளார போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து கீழே வச்சுக்கிறேன், நீங்கள் செய்யலாம், சரிங்களா.
நான் ஒரு அவசரத்தில் இந்த வேலையில் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு டம்ளருக்கு ஆட் பண்ணிட்டேங்க. ரைட்டு, இப்போ நமக்கு வந்துங்க ஒரு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கிறேங்க. கல்லுப்பு ஒரு கொஞ்சோண்டு, கல்லுப்பு ஒரு கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து மருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொத்தவரங்காய் நம்ம வந்து எப்படி வந்து பச்சையாக சாப்பிட்றது அப்படின்றத இப்போ இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோங்க. இதை ஜூஸ் சாப்பிட்றது, இப்போ ஜூஸ் அரைச்சி வச்சுட்டுங்க. இது எல்லாரும் சாப்பிட்லாங்க. இப்போ இன்னொரு விஷயங்க, நமக்கு வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குது, ஃபீவர் குறையில அப்படின்ட்டா இந்த கொத்தவரங்காயை, மூணு கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. அதிகமும் வேண்டியதில்ல, குறைவாகவும் வேண்டியதில்ல, இந்த மாதிரி மூணு பெரிய காயாக ஒரு மூணு கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நாலு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ஃபீவர் குறைய ஆரம்பிக்குங்க. அது எப்படி குறைய ஆரம்பிக்குன்னா, ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் குறைய ஆரம்பிக்குங்க, ரெண்டாவது நாள் சாப்பிட்டிங்கன்னா அடுத்தது இன்னும் குறைய ஆரம்பிக்குங்க, மூணாவது நாள் சாப்பிட்டிங்கன்னா அறவே இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய ஃபீவராக இருந்தாலும் சரி, உட்காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தலை பாரமாக இருந்தாலும் சரி, உடல் சோர்வாக இருந்தாலும் சரிங்க, இந்த கொத்தவரங்காய்க்கு அவளுடைய பவர் இருக்குங்க. இப்போ இதை வந்து பச்சையாகவே நம்ம மென்று சாப்பிட்லாங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு தண்ணியில் ஒரு கழுவிடுறேங்க, சரிங்களா? இப்போ கழுவி எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ இந்த கொத்தவரங்காய் மீதி இருக்குதுங்க, அரைச்சது போக மீதி இருக்குது. இதை மென்று நேரம் கழித்து தாங்க முருங்கணுங்க. வெண்டைக்காய் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு, இது ஒரு இந்த மூணு கொத்தவரங்காயும் ஒரு அஞ்சு நிமிஷமாக நீங்கள் சாப்பிட்ணும். எடுத்ததுமே சாப்பிடக்கூடாது. ஜூஸ் சாப்பிட்றது வேறங்க. ஜூஸ் சாப்பிட்றோம்னா ஒரு செகண்டுக்குள்ளாரே கீழே போயிடும், ஒன்றும் கிடையாதுங்க, அதோடைய பவர் ஒன்றும் கிடையாது. இதை எடுத்துட்டிங்கன்னா த்ரீ டேஸ்க்குள்ளார எப்பேற்பட்ட ஃபீவராக இருந்தாலும் கிளியர் ஆயிருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் லேட் ஆகுங்க, இது ரெண்டு நாள் முன்னே ஆகும். இவ்வளோ தான் விஷயம். மலம் வந்து மலச்சிக்கலுக்கு வந்து இடமே கிடையாதுங்க. உங்களை வந்து கிளியரன்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நாடா புழுவு, கீரிப்பூச்சி எதுவும் இருக்காதுங்க. இந்த மாதிரி மூணு நீங்கள் சாப்பிட்டுக்கோனுங்க. ஏன் அப்படி வந்து நான் மூணு இன்றைக்கி சாப்பிட்ல அப்படின்னா, இதில் இருக்கிறதையும் குடிக்கணுங்க, சரிங்களா? அப்போ நான் இன்றைக்கி வேலைக்கே போக முடியாது. இதையும் நிறைய சாப்பிட்டுட்டு, இதையும் நிறைய சாப்பிட்டுட்டுனா இன்றைக்கி எனக்கெல்லாம் லூஸ் மோஷன் நிறையா போய் வேலைக்கு போக முடியாதுங்க, சரிங்களா? இப்போ என்னுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் பண்ணிக்கிறேங்க. ஒரு கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டேன். இது வந்து வீடியோக்காக நான் சாப்பிட்டுட்டுருக்குறேன், சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை கிடையாதுங்க, பேதி சாப்பிட்றது வந்து பிரச்சனை கிடையாது, எல்லாமே நான் நார்மலில் வச்சுட்டுருக்கிறேன். அதனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டணுங்க. தண்ணி வந்து மெதுவாக குடித்தாச்சுங்க. இதை வந்து உள்ளுக்குள்ளார போயிடுச்சுங்களா? இது சாப்பிட்டுட்டிங்கன்னாவே, கொத்தவரங்காய் சாப்பிட்டிங்கன்னாவே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பேதி ஆகுங்க. அதையும் பார்த்துங்க, என்னடா மருந்தை சாப்பிட சொன்னார் பேதி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குறைவாக பேதி ஆகும், சில பேர்த்துக்கு அதிகமாக பேதி ஆகும். ஒரு மூணு கொத்தவரங்காய் நல்லா மென்று இப்படி சாப்பிட்டுட்டிங்கன்னா நாளைக்கு, இன்றைக்கி வந்து இன்றைக்கி லீவ் நாள், நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்னா இதை சாப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேதியாகும். இன்றைக்கி மாத்திரை வாங்க வேண்டியது ஒன்றும் வேண்டியது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாங்க. இது எல்லோரும் இந்த அருமருந்தான ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்க. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கெலாம் ஒரு நல்ல ஒரு மருந்து கொடுத்துருக்குறங்க. மல்லித்தலைங்க, பச்சை கொத்தமல்லி தலை கொடுத்துருக்குறங்க. இதோட இது லிங்க் கொடுத்துருக்குறங்க, பாருங்க. இது அரைச்சதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து வெறும் நுரை மட்டும்தாங்க, எதுவுமே கிடையாது. இப்போ நாம் பார்த்தோங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு ஜூஸ் கொடுக்குறங்க. நான் வந்து காய் நிறைய சாப்பிட்ருக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கங்க, சரியா? நமக்கு இன்றைக்கி நம்ம மூணு பேர்த்துங்க இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேங்க. இது நமக்கு ரெடி பண்ணிட்டேங்க, இது எங்கள் ஒய்ஃபுக்கு ரெடி பண்ணிட்டேன், இது எங்கள் பையனுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மூணும் தாங்க இன்றைக்கி ஒரு அருமருந்துங்க. இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் காலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இதை வந்து வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது, ஃபீவர் இருக்கிறவங்கள பொறுத்த அளவுக்கு கஞ்சி சாப்பிட்டுக்கிற எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, வெறும் வயிற்றுலேயும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கல்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இது எதுவுமே வராது, ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி எடுத்துங்க. நான் இப்போ ஒரு டம்ளர் எடுத்து எடுத்துக்கிட்டேங்க. சிறப்பாக இருக்குங்க, கரும்பு பால் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எனக்கு இதோடைய தாட் வந்து கரும்பு பால் சாப்பிட்ற மாதிரி. தம்பி நீங்கள் 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 ஒரு டம்ளர் குடிங்க, குடிச்சிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படின்ட்டு. நீர்மோர் நான் கரும்பு பால் குடிக்கிறேன். நீர்மோர்ல கொஞ்சம் மல்லி அதிகமாக போட்ட மாதிரி இருக்கு. அந்த கொஞ்சம் பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 243,000 பேரில் ஒரு 50,000 பேர்னாச்சு இந்த உடைய பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகணும். எனக்கு அதுக்கு தாங்க ரொம்ப எனக்கு ஒரு இதுங்க. இப்போ 2 டம்ளர் முடிச்சாச்சுங்க, இன்னொரு டம்ளர் இது எங்கள் ஒய்ஃப் கொடுக்கணும். மகேசம்மா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்லி ஜூஸ், இது மாதிரி கொத்தமல்லி ஜூஸ், கொத்தவரங்காய் கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்டா என்ன நமக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். ஃபீவரை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காயை மென்று சாப்பிடுங்க. முடியலைன்னா ஜூஸ் போட்டு ஒரு 3 நாளைக்கு ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, ஃபீவர் நார்மலாக ஆகிக்கும். அதே மாதிரி நான் சொன்னது உங்கள் சளி சம்மந்தப்பட்டது, மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது, மோஷனில் கிளியராக போய் உங்களுக்கு நாடா புழு, கீரிப்பூச்சி இதெல்லாம் போகும். தோல்வியாதியிலேருந்து நான் ரிலீவ் ஆகிக்கலாங்க. இந்த அரிப்பு தடிப்பு வர்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அருமருந்துங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்து இந்த மாதிரி பயன்பெறுங்க. கடவுள் புண்ணியத்தில் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாங்க. இந்த தலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்து காய்களாக. கொத்தவரங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ் ட்ரபுள்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு சேராது. இருந்தாலும் நான் செய்யக்கூடிய பொருளெல்லாம் சேர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு எந்த கேஸ் ட்ரபுளும் வராது, ஒன்றும் வராது. நல்லா வணக்குங்க, நல்லா வணக்கி எண்ணெய் வந்து குறைவாக சேர்த்திங்க. இதை பொறுத்தளவுக்கு வாழைக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கு கொத்தவரங்காய்க்கு இது வந்து எண்ணெய் வந்து குறைச்சி செய்யுங்க. குறைச்சி செஞ்சிங்கன்னா கேஸ் ட்ரபுள் வராது, உடலுக்கு வந்து அருமையான ஒரு வலுவை கொடுங்க. கொத்தவரங்காய் பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சக்தி உள்ளவுடைய கொத்தவரங்காய்ங்க. அதே மாதிரி மல்லி நமக்கு பித்த சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அறவே வராது, உடலுக்கு ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். இந்தாம்மா நாங்கள் குடிச்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் குடிங்க, நாங்கள் 2 பேர் 2 டம்ளர் குடிச்சிட்டோம், நீங்கள் ஒரு டம்ளர் குடிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனால் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து ஒரு 50,000-40,000 பேர் இதை பார்த்துட்டு நல்லா இருக்கணும். எப்படி இருக்குமா குடிங்க இன்னும் ரைட்டு. நானும் கரும்பு ஜூஸ் மாதிரி இருந்தால் பையனுக்கு தான் வந்து இது மாதிரி இருக்கணும்ட்டு. இந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நாளில் கமாண்டில் கொடுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க, உடலில் தொந்தரவு இருக்குங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க ஒரு 3-4 நாள் தொடர்ந்து எடுத்துங்க. 3-4 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும். இல்லைனா வாரத்தில் 1-2 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, சார் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள வீடியோகளை கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்லது அப்படின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அருமையான பதவிகளை வந்து ஏபிகே விலாஸில் போடுறீங்க, நன்றி சார். நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை கொடுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு அவங்க ஒரு மரியாதை கொடுத்து எனக்கு செஞ்சுருக்கிறாங்க, அந்த மரியாதை உலகம் முழுசும் கிடச்சிருக்குது. அதனால் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நான் நன்றியை தான் தெரிவிக்கணும். ஏன்னா வந்து அவங்க அனுபவித்து எனக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறது கடவுள் சொல்கிற மாதிரி, அவங்க சொல்கிறத எனக்கு கடவுள் சொல்கிற மாதிரி. என்கிட்ட இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி சில விஷயத்தில் வெளிப்படுத்துங்க. அவங்கவுங்க ஆரோக்கியமாக இருக்கட்டும், இது காசு வேண்டியில் பணம் இல்லாத அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவங்கவுங்க உடலை ஆரோக்கியம் பண்ணிக்கலாம். நாளை சந்திப்போம், நாளை ஒரு மூலையில். நன்றி, வணக்கம்.